வெறித்தனமான ஐபிஎல் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட எஸ்ஆர்எச் வர்சஸ் சிஎஸ்கே அணிகள் மோதின முக்கியமான கிரிக்கெட் மேட்ச் நேற்றைக்கு ஐதராபாத்தில் நடைபெற்றது. ரெண்டு வெற்றிகளோட சென்னை அணியும் ஒரு வெற்றியோட ஹைதராபாத் அணியும் மோதிக்கொண்ட இந்த ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி டாஸ் வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்ய சிஎஸ்கே பேட்டிங் செய்ய களத்துக்கு வந்தாங்க. கடந்த ஆட்டத்தில் டெல்லி அணிக்கு வெற்றியை அல்வா மாதிரி எடுத்து கொடுத்ததை மனசில் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மேட்சில் சிஎஸ்கே திருப்பி கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருந்தது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களாக களத்துக்கு வந்த ரச்சின் ரவீந்திராவையும் கேப்டன் ருத்ராஜையும் வேற மாதிரி ஹேண்டில் செய்ய ஹைதராபாத் அணி காத்துட்டு இருந்தாங்க. ஸ்லோ பவுலிங்னால புவனேஸ்வரும் நடராஜனும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களை சோதிக்க ஆரம்பிக்க அங்க தொடங்குச்சு சென்னை அணியோட தடுமாற்றம். வெறும் இரண்டு பவுண்டரிகளோட ரச்சின் ரவீந்திரா நான்காவது ஓவர்ல புவனேஸ்வர் பந்துக்கு விக்கெட்டை சந்திக்க ருத்துராஜும் எதிரணியோட பந்து வீச்ச சமாளிக்க முடியாம போராட சிஎஸ்கே அணி பவர் பிளே முடிவுல திக்கி திணறி 48 ரன்களை சேர்த்தாங்க. அதுக்குள்ள கேப்டன் ருத்துராஜ் 26 ரன்களுக்கு அப்துல் சமதுக்கு கேட்ச் கொடுத்து வெளியேற ரஹானே ஆவரேஜா விளையாடி 35 ரன்களை எடுத்தார். அந்த சமயத்துலதான் வறண்டு போய் உட்கார்ந்திருந்த ஆடியன்ஸ விருட்டுன்னு தண்ணிய தெளிச்சு எழுப்பும் விதமா சிவம் துபே என்ட்ரி கொடுத்தார். ஆரம்பம் முதலே 4-6 அடுத்தடுத்து ரன்களை சேர்த்து அப்பாடான்னு பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் ஹோப் கொடுத்தாரு ஆருச்சாமி. இரண்டு பவுண்டரி 6-6 விறுவிறுன்னு அரை சதத்தை நோக்கி போயிட்டு இருந்த அவரை 45 ரன்களோட தடுத்து கேட்ச் அவுட் கொடுத்து வெளியேற்றினாரு புவனேஸ்வர் குமார். சிஎஸ்கே மறுபடியும் மோசமான இயல்பு நிலைக்கே திரும்ப வந்தது. தன்னோட அபாரமான பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் மூலமா சென்னை அணியை செயல்பட முடியாதபடி நிறுத்தி வச்சது ஹைதராபாத் அணி. சொற்ப ரன்களுக்கு டேரில் மிச்சலும் ஆட்டமிழந்து வெளியேற 27 ரன்களோட ஜடேஜா மட்டுமே களத்துல இருக்க கடைசி 3 பந்துகள் மட்டுமே மீதமிருந்த நிலையில களத்துக்கு வந்தாரு தல தோனி. ஆனா அணி முழுசா தண்ணியில மூழ்கின பிறகு அவரால் மட்டும் என்ன செஞ்சிட முடியும்? தோனியோட 1 ரன் ஜடேஜாவோட கடைசி பவுண்டரி ஷாட்டோட 20 ஓவர்கள் முடிய 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 165 ரன்களை சேர்த்தது சிஎஸ்கே அணி. 166 அப்படிங்கிற ஆவரேஜான இலக்கு ஹைதராபாத் அணிக்கு நிர்ணயிக்கப்பட தொடக்க ஆட்டக்காரர்களா செம்ம ஃபார்ம்ல வந்து நின்னாங்க டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா. எதிர்கொண்ட பந்துகளையெல்லாம் எக்கச்சக்க வெறித்தனத்தோட எல்லா பக்கமும் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் வீசி அடிக்க அங்க ஆரம்பமாச்சு ஹைதராபாதோட ஆட்டம். 3-4-6 வெறும் 12 பந்துகளுக்கு 37 ரன்களை சேர்த்து பேட்டிங்ல மிரட்டி எடுத்தாரு அபிஷேக் சர்மா. ஆனா 3வது ஓவர்லேயே சஹர் பந்துக்கு அவர் ஆட்டமிழந்தது ஏமாற்றம்தான் என்றாலும் அவர் விட்ட இடத்தை அழுத்தமா பிடிச்சுக்கிட்டு தன் பங்குக்கு பேட்டிங்ல வெளுத்து வாங்கினாரு அவரை தொடர்ந்து வந்த மார்க் ரம். இப்படி அப்படின்னு பவர் பிளே முடிவுல மட்டுமே 78 ரன்களை சேர்த்து அசர வச்சது ஹைதராபாத் அணி. கிடைச்ச வாய்ப்பை அருமையா பயன்படுத்தி 14வது ஓவர்ல அரை சதத்தை கடந்தாரு எய்டன் மார்க் ரம். எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர்எச் பேட்டிங்கை சமாளிக்க முடியாம துஷார் தேஷ்பாண்டே முகேஷ் சௌத்ரியும் ரன்களை வாரி வாரி கொடுத்துட்டு இருந்தாங்க. 14வது ஓவரில் ஹைதராபாத் அணி 132 ரன்களை தொட்ட சமயம் மொயின் அலி பந்துக்கு மார்க் ரம் திடீர்னு அவுட் ஆகி வெளியேற அது எந்த விதத்திலையும் எஸ்ஆர்எச் அணியை பாதிக்கலன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து வந்த கிளாசன் நிதிஷ் ரெட்டி ஆகியோர் பொறுமையா ஆட்டத்தை தொடர 18.1 ஓவர்லேயே ஈஸியா வெற்றியை தன்வசப்படுத்துச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. டெல்லி அணியை தொடர்ந்து ஹைதராபாத் கிட்டையும் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டு 2வது தோல்வியை சந்திச்சது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. பேட்டிங்ல பவர் பிளேவை சரியாக பயன்படுத்திக்காம போனதும் எதிரணிக்கு ரன்களை வாரி கொடுத்ததும் சிஎஸ்கேயின் தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இதுவரையிலான ஆட்டங்கள்ல சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் தலா 4 ஆட்டங்கள் விளையாடி தலா 2 வெற்றியை கைவசம் வைத்திருக்கும் நிலையில
ரன் ரேட் வித்தியாசத்தில் சென்னை அணி மூன்றாவது இடத்திலையும் ஹைதராபாத் அணி ஐந்தாவது இடத்திலையும் புள்ளிப்பட்டியலில் இருக்காங்க. வெறியோட விளையாடி வெற்றியை பெற்று தந்த எஸ்ஆர்எச் அணி வீரர் அபிஷேக் சர்மா ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.